பிரியமலை, இந்த நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் தேவன் நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக, நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். பிரியமலை பாருங்கள், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. எதற்காக? நம்ம ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை நடத்தும்படியாக. உன் தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாய். எதற்காக? நம்ம ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை நடத்தும்படியாக. பிறன்பொருளை இச்சியாதிருப்பாயாக. எதற்கு? சமுதாயத்தில் ஒரு நல்லிணக்கம் இருக்கும்படியாக. பிரியமல் எல்லாமே நமக்காக தான், நமக்காக தான் அவர் வைத்திருக்கிறேன். ஓய்வு நாளை ஏன் நம்ம பரிசுத்தமாக ஆசிரிக்கணும்? நம்முடைய ஆத்மா வாழ்வது போல தான் நம்முடைய சரீரம் வாழ முடியும். பிரியமானால் நம்முடைய ஆத்மா சுகித்திருக்க வேண்டுமென்றால், உள்ளான மனுஷனில் பலப்பட வேண்டும் என்று சொன்னால், பிரியமானால் நம்முடைய சரீரத்துக்கு ஓய்வு கொடுத்து ஒரு நாள் நம்முடைய ஆத்மாவை நம்ம பலப்படுத்தணும். அப்போ இந்த கட்டளைகள் எல்லாம் நமக்காகங்கிறத முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.